காலம் 10 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி இன்று நடைபெற இருக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் குறித்த பல்வேறு தகவல்களோடு களத்திலிருந்து நமது செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். அந்த வகையில் சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளின் நிலவரம் குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொடர்ந்து நேரலையில் பதிவு செய்து வரும் நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்ய இருக்கிறார். அதனை ஒட்டி சென்னையில் கல நிலவரம் குறித்த தகவல்களோடு செய்தியாளர் தமிழரசியும் மதுரையின் வடிகால் பணிகள் குறித்த புதிய தகவல்களோடு செய்தியாளர் வெற்றியும் இணைந்திருக்கிறார்கள். இவர்களோடு தீபாவளியை ஒட்டி சென்னையில் செய்யப்பட்டுள்ள போக்குவரத்து மாற்றங்கள் குறித்து அன்பும் தடையை மீறி விற்பனையாகும் பிளாஸ்டிக் குறித்து செல்வகுமாரும் கல தகவல்களை பகிர காத்திருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து செய்தி அறையிலிருந்து செய்தியாளர் அபிநயாவும் இதனை ஒருங்கிணைக்க காத்திருக்கிறார். முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மது அருந்திவிட்டு பணியாற்றினால் பணி நீக்கம், ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் எச்சரிக்கை. இவரு தன்னோட கிராமத்துல இருந்து பிசினஸ் ஆரம்பிச்சு 100 கோடிக்கும் அதிகமா பிசினஸ் பண்றாரு. கிராமத்துல இருந்தே பிசினஸ் பண்ண கத்துக்கிறதுக்கு ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. திருப்பதியில் தரிசனத்திற்காக 48 மணி நேரம் காத்திருக்கும் பக்தர்கள், 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்டுள்ள வரிசை. சண்டிகரில் விமானப்படை தினம் கொண்டாட்டம், சாகசங்களை நிகழ்த்தும் வீரர்கள். தொடர் விடுமுறையை அடுத்து கன்னியாகுமரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் சூரிய உதயத்தை கண்டு ரசித்தனர். திமுகவில் உள்ள ஆதி திராவிடர்களுக்காக அக்கட்சியினர் கூட வரமாட்டார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் விமர்சனம். ஆன்லைன் சூதாட்ட தடைக்கான அவசர சட்டத்திற்கு ஆளுநர் ஒப்புதல், ஆன்லைன் விளையாட்டை ஒழுங்குபடுத்த ஆணையம் அமைக்கப்படும் என்றும் அறிவிப்பு. தடை செய்யப்பட்ட ஆன்லைன் விளையாட்டில் ஈடுபட்டால் 3 மாதம் சிறை, விளையாட்டை நடத்துபவர்களுக்கு 3 ஆண்டுகள் தண்டனை என்றும் அரசு அறிவிப்பு. சங்ககிரி அருகே பேக்கரிக்குள் புகுந்த கல்லூரி பேருந்து லாரி மீது மோதியதால் விபத்து. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 17ஆம் தேதி தொடக்கம், சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. நிலவில் அதிகளவில் சோடியம் இருப்பதை கண்டறிந்த சந்திராயன் 2 விண்கலம், நிலவின் தன்மைகளை ஆராய்வதில் அடுத்த கட்டமென இஸ்ரோ தகவல். கர்நாடகாவில் ஓலா ஊபர் ஆட்டோக்களுக்கு 3 நாட்கள் தடை, 2 கிலோமீட்டருக்கு 100 ரூபாய் வசூலித்ததால் நடவடிக்கை. கடலூர் திருவந்திபுரம் கோயிலில் ஒரே நாளில் மொட்டை போட்ட 10,000 பேர், புரட்டாசி 3ஆம் சனிக்கிழமையை ஒட்டி அலைமோதிய கூட்டம். மகாராஷ்டிராவில் தனியார் பேருந்தில் தீப்பிடித்து 8 பேர் உயிரிழப்பு, 25 பேர் காயங்களோடு மருத்துவமனையில் அனுமதி. ஆப்கானிஸ்தானிலிருந்து இந்திய கடல் மார்க்கமாக போதைப் பொருள் கடத்த முயற்சி, நடுக்கடலில் 200 கிலோ ஹெராயின் பறிமுதல், 6 பேர் கைது. தேவக்கோட்டை அரசு மருத்துவமனையில் இரவில் ஏற்பட்ட மின்தடை, மருத்துவமனை வளாகத்தில் உள்ள மரத்தடியில் தஞ்சமடைந்த நோயாளிகள். ஒருத்தர் போய் ஓடிய போயிட்டாப்ல, கரூரில் பிரபல நகைக்கடையில் ஜிஎஸ்டி அதிகாரிகள் சோதனை, முறைகேடு நடைபெற்றதா என 10 மணி நேரம் ஆய்வு. அமைதிக்கான நோபல் பரிசு ரஷ்யா, யுக்ரைன் அமைப்புகள் மற்றும் பெலாரஸை சேர்ந்தவருக்கு கூட்டாக அறிவிப்பு.
ஐசிசிஐ தலைவர் தேர்தலில் ராஜர் பின்னி போட்டியிடுவதாக தகவல். ஐசிசி தலைவர் பதவிக்கு போட்டியிட கங்குலி முடிவு. புரட்டாசி மூன்றாம் சனிக்கிழமை